பகவான் வந்து எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பார், நான் இந்த உடம்பு இல்லை, இந்த உடம்பு வந்து பெரிஷபிள், இது அழியக்கூடியது, ஆனால் இந்த பிச்சைக்காரனோட பேரை எடுத்துக்கோங்க, அந்த பேர், இந்த நேம் ஆஃப் திஸ் பேர் இஸ் இட்டர்னல் அண்ட் எவர் ப்ரெசன்ட் எவர் ஆக்டிவ். அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த சமயத்தில் நடந்துகிட்டே இருந்தது. எல்லாருக்கும் தெரியும், சுவாமி வந்து ரொம்ப சிக்னஸ் ஆஃப் த பாடி, கேன்சர் வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், அவர் எப்படி படுத்து இங்கே இந்த இடத்துல இந்த படுக்கையில் படுத்திருந்தார். சுவாமி பாயத்தை வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை, ஒன்று தரையில் படுத்துப்பார் இல்லைன்னா பாயில் படுத்துப்பார். சுதாமாவில் கூட அவர் வந்து இந்த பெட்டிங்னு ஒன்று போட்டு வச்சுருந்தோம், அதை யூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி செருப்பையும் யூஸ் பண்ணவே இல்லை. பகவான் நெவர் யூஸ்ட் அ மேட்ரஸ், ஹி நெவர் அலவுட் இட், தோ வி ஆல்வேஸ் ஹேட் இட் ரெடி ஃபார் ஹிம். ஹி நெவர் யூஸ்ட் சப்பல்ஸ் ஆல்சோ, ஒன்லி ஃபார் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ஹி யூஸ்ட் ஜஸ்ட் டு வாக் த டிஸ்டன்ஸ் அக்ராஸ் தி ஆஷ்ரம் த பிகினிங். அந்த சப்பலில் தான் நம்ம இந்த இடத்துல ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் போட்டு அவர் வாக் பண்ணினது தான், மற்றபடி அவர் வந்து செருப்பு யூஸ் பண்ணதே கிடையாது, மெத்தையெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது, ஃபேன் யூஸ் பண்ண மாட்டார். ரொம்ப வெரி சிம்பிள் அண்ட் நேச்சுரல் லைஃப் தான் அவருக்கு. அப்படி இருந்து கூட அவருக்கு ஒரு பயங்கரமாக ஒரு சிக்னஸ் வந்தது. எல்லா நிறைய மகாத்மாக்கள் வந்து இந்த கேன்சரில், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேன்சர் வந்தது, மாதாஜி கிருஷ்ணாபாய்க்கு கேன்சர் வந்தது, ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு அது வந்தது, ரமண மகரிஷி ஆல்சோ சஃபர்ட். ஸோ நிறைய மகாத்மாக்கள் வந்து அந்த மாதிரி வரதை பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் பகவான் இங்கே படுத்துட்டு இருந்த பொழுது ஒரு நாள் டாக்டர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களாம் சொன்னாங்க, சுவாமி வந்து கோமா ஸ்டேட்டுக்கு போயிட்டார், ஒரு அசைவே இல்லாமல். ஏன்னா ஆரம்பத்தில் அவர் ஒரு அசைவோடு இருந்த பொழுது இன்ட்ராவினஸ் போயின்ட்டு இருந்தது. அப்போ வந்து ஜன்னல்கள் வந்து அந்த வெளியில் அந்த ஜன்னல் வழியாக மட்டுமே பார்க்க அனுமதிக்கப்பட்டார்கள். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடுதுன்னா ரொம்ப கஷ்டம் பகவானுடைய சரீரத்துக்கு மறுபடியும். அதனால் எல்லாருமே அதை வந்து புரிஞ்சுட்டு வெளியிலேருந்து மட்டும்தான் தரிசனம் பண்ணாங்க. அந்த மாதிரி தரிசனம் பண்ணும்பொழுது அவருக்கு வந்து கண்ணை மூடின்னு தான் படுத்துட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு தெரியும் யார் வந்து அந்த ஜன்னல் வெளியில் நின்றுட்டு இருந்தாலும், உடனே கையை அசைப்பார். அந்த கையை அசைக்கும் பொழுது அந்த இன்ட்ராவினஸ் வந்து கலைக்கப்படும். உடனே டாக்டர்ஸ் வந்து அது மறுபடியும் சரி பண்ணணும், அது அவருக்கு நல்லது இல்லை. அந்த இடத்துல விலகித்துனா அங்கே வந்து ஸ்வெல்லிங் வந்துடும், அந்த மருந்து உள்ளே சரியாக போகாது. அதனால் டாக்டர்களுக்கெல்லாம் அது பெரிய கவலையாக இருந்தது. அதனால் அப்போ இன்னொரு கையால் பண்ண ஆரம்பித்தேன். அந்த இன்னொரு கையும் அதை வந்து ஒரே பொசிஷனில் வைக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. அதுக்கப்புறம் பகவான் விடவே இல்லை. ஒரு காலத்திற்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், அப்புறம் இன்னொரு காலத்திற்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுக்காக காலையும் ஒரே பொசிஷனில் வைக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அதுக்கப்புறம் அசைவே இல்லாமல் பகவான் படுத்துட்டு இருந்த அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து சுவாமி கோமாவில் இருக்கார், கோமாவில் இருக்கார் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு டீப்பு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் என் மனசுக்குள்ளே, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது தமிழ்லாம் தெரில, ஒரு ஒரு கஷ்டம் வந்துருச்சு மனசுக்கு. இது எப்படி மகாத்மாக்கள்னாலே எப்பொழுதும் அந்த பேர் உணர்வில் இருக்கிறவர்கள், அந்த உணர்வில் தெரியாத விஷயங்களே கிடையாது. அந்த பேர் உணர்வுடைய வடிவமாக இருக்கக்கூடிய நம்முடைய பகவான் வந்து கோமாவில் போயிட்டான்னு ஒரு சரீரம் மாதிரி எல்லோரும் பேசுகிறாளே, இது உண்மைனாக இவர் மகாத்மா கிடையாது. இவர் மகாத்மானா அந்த கோமாங்கிற ஸ்டேட்டு உண்மை கிடையாது. இப்போ இது ரெண்டில் எது உண்மை? அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு உளைச்சல், மன உளைச்சல் வந்தது. அப்போ இந்த மூலையில் தான் உட்காந்து அழுதுனே இருந்தேன், எனக்கு தாங்க முடியல. ஆனால் நான் அழுது யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கீழே உட்காந்து ரெண்டு முட்டிக்கு நடுவில் தலையை குனிஞ்சு அழுதுன்னு இருந்தேன். யாருக்குமே தெரியாது நான் அழறேங்கிறதோ, என் மனசில் இருக்கக்கூடிய அந்த புயலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று ஒரு நிமிஷம் என்னை மேலே தூக்க பார்த்தது. அப்படி தூக்கின போது கரெக்டாக என்னோடய பார்வை வந்து பகவானோட கையில் இருந்தது. அந்த கை வந்து கட்டப்பட்டிருந்தது, ஆனால் விரல்கள் வந்து மூமெண்ட் இருந்தது, விரல்கள் ஃப்ரீயாக இருந்தது. அந்த விரலை தூக்கி பகவான் இங்கே வா இங்கே வான்னு செய்யை காமிக்கிறார். அதே மாதிரி படுத்துன்னு இருக்க, கண்ணு மூடின்னு இருக்க, ஆனால் கையை விரல் மட்டும் தூக்கி வா வா அப்படின்னு. உடனே ஓடி வந்து யோகிராம் சுருத்மான் யோகிராம் சுருத்மான் இப்படி வச்சு நான் அவர் மேலே குனிஞ்சு பார்த்தேன். அவர் கண்ணை திறக்கிறாரான்னு நான் கை வச்சுருந்தது அவருடைய கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேன். ஆனால் அவர் வந்து என்னோடய கையை எப்படி அது நடந்தது தெரியல, ரொம்ப ஆனால் கிட்டக்க தான் இருந்தது, ஒரு 1 இன்ச் இருக்கும்.
அவர் அவருடைய கையை விரல தூக்கி என் மேலே வச்சார். உடனே நான் கையை நகர்த்தி அவர்கிட்ட கொண்டு போனேன். அவர் கையை அப்படியே தூக்கி என் கை மேலே வச்சு ஒரு அழுத்தம் அழுத்தினார். அவர் எப்படி அந்த கட்டிலேருந்து விடுபட்டார், அவர் எப்படி வந்து அந்த கையை வச்சு அழுத்தினார் தெரியல. ஆனால் அவர் அழுத்தினது எனக்கு ஒரு பெரிய அந்த எனக்குள்ளே வீசின அந்த புயல் ஒரு செகண்டில் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுது. அவர் வந்து கான்ஷியஸாக இருக்கார். நம்ம நினச்ச மாதிரி அவர் கோமாலெல்லாம் இல்லை. அவர் வந்து நம்மளுடைய அழுகைக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறார். இது வந்து கண்டிப்பாக கண்டினியூ ஆகும், தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சமாதானம் மனசுக்குள்ளே வந்தது. ஒரு நாள் வந்து ரொம்ப அவர் கஷ்டப்பட்டு முனைகின்றே இருந்தார், வழி தாங்க முடியாமல் ராத்திரியெல்லாம். அந்த சமயத்தில் ஆனந்த ஆசிரமர் ஆதிகோபாலர் இருந்தாரையும் கூட. அப்போ நான் சொன்னேன், அவர்கிட்ட அழுது பகவான் உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கா, அவளுக்கெல்லாம் நீங்கள் வேணும், இந்த சரீரம் தொடர்ந்து இருக்கணும், உங்களோட இதை வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்கோ, நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகிடுங்கோ, அத்தனை பேர் உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கா பகவான், இந்த சரீரம் ஒன்றுமே கிடையாது, என் தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்கோ, எனக்கு கொடுத்துருங்கோன்னு கெஞ்சினேன். அப்போ பகவான் சொன்னார், அப்பாவுடைய இச்சை எதுவோ அதுதான் நடக்கும், இந்த பிச்சைக்காரனால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஒரே தீர்மானமாக அந்த டாபிக் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு விஐபி பகவானுக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அவர் வந்தால் பகவான் எப்பொழுதுமே போய் பார்ப்பார். அதனால் நான் சொன்னேன், எனக்கு அது ஒரு டியூட்டியாக தோணித்து, ஒருத்தர் வந்திருக்கார் வாசலில் நிற்கிறார், நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அவரை பார்க்குறது வந்தால் அவர் உள்ளே கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே பகவான் சொன்னார், நானே தான் அந்த விஐபி, நானே தான் இங்கே இருக்கிற எல்லாரும், அங்கே வெளியில் இருக்கிறவா, இந்த உலகத்தில் இருக்கிறது, இந்த உலகமே நான் தான், நான் தான் இந்த உலகத்தை ஆளுகிறேன், நான் மட்டுமே இருக்கிறேன், வேறு எதுவும் இல்லை, யாரும் இல்லை அப்படின்னு ஒரு ஆவேசம் வந்தவர் மாதிரி ஒரு ப்ரொக்ளைம் பண்ணினார். அதாவது ஒரு முரசு மாதிரி ஒலித்தார். மறுபடியும் அவர் அந்த உடம்பு மட்டும் இல்லை, அதை தாண்டின ஒரு பிரபஞ்ச நாயகன் அப்படிங்கிறத ஒவ்வொரு சமயத்திலையும் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதனால் இந்த கடைசியில் வந்து அந்த இதே மாதிரி பிப்ரவரி 20ஆம் தேதி இப்படி காலம்புரை ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இங்கே இருந்தோம். அப்போ அந்த ஒரு 3-5-3-10 வரையிலும் நான் ஒரு பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தேன், பார்த்துட்டே தான் இருந்தேன். அந்த நிமிஷம் நல்லா தூங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. உடனே நம்ம நகர்ந்து ஏதாவது பண்ணிடணும்னா அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி சேரை போட்டுட்டு அப்படி உட்காந்தேன். உட்காந்து ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடியிருக்கேன், அந்த பழைய குரலில் தேவ்கி அப்படின்னு ஒரு சிம்மம் மாதிரி கர்ஜித்த அந்த பழைய பகவான் சுதாமாவில் வந்து புதுசில் பகவான் என்னை அப்படி தான் கூப்பிடுவேன். நான் உடனே இப்படி திருப்பி வரப்போக்கு எழுந்து கிட்டக்க வந்தேன். வந்த உடனே பகவான் மறுபடியும் அதே மாதிரி படுத்துட்டே இருந்தார். அதுதான் அவர் லாஸ்ட் சொன்னது. உடனே டாக்டர்ஸ்லாம் வந்துட்டார். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மெஷின் இருந்தது, நாங்கள் எல்லோரும் ஏதோ வி சென்ஸ் டு சம்திங். அந்த சமயத்தில் அவரை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன் நான். அவரோட நாமம் சொல்லி சொல்லி, பகவான் எழுந்துக்கோங்க பகவான், எழுந்துக்கோங்க பகவான், வி நீட் யூ வெரி பேட்லி. இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஒன்று வந்தது, என்னென்னா இந்த மேரி வந்து மதர் மேரி ஜீசஸோட லைஃப்லெஸ் பாடியை கையில் வச்சுட்டுருக்குற மாதிரி எனக்கு ஐ காட் த ஷாக் ஆஃப் மை லைஃப். அப்போ தான் வந்து இந்த டாக்டர்ஸ்லாம் வந்தேன், வந்து வள்ளாந்துக்குள்ள அந்த இது மிஷின் வாஸ் ஒர்க்கிங், அந்தந்த இந்த ஹார்ட் பீட் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப் அண்ட் டவுன் அந்த அலைகள்லாம் வந்து ஒரே கோட ஆக ஆரம்பிச்சு. இதுக்காக இதெல்லாம் பேசுகிறேன்னா, பகவான் வந்து ஒரு தடவை ரொம்ப கவலைப்பட்டு நான் கேட்டேன், எப்போவும் ஜனங்களுக்காகவே உழைச்சிருக்கீங்க, அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கே இந்த ஒரு கொடிய வியாதி வந்து உங்களை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறது அப்படின்னு கேட்டபோது பகவான் சொன்னார், என்னுடைய தந்தை இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, காஸ்மிக் பேலன்ஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணினார், அதுக்காக
இந்த சஃபரிங்கை, இந்த உலகத்தோட சஃபரிங்கை எனக்கு இந்த ஃபார்மில் கொடுத்துருக்கார் அப்படின்னு பகவான் சொன்னார். நம்ம போய் எல்லோரும் பகவான்கிட்ட நம்மளுடைய பாபத்தெல்லாம் கொட்டிட்டு அவரோட புண்ணியத்தை நம்ம வாங்கிக்கிறோம் ஆசீர்வாதமாக இல்லையா? அந்த கர்ம விதிப்படி அந்த பாபங்களுக்கு யாரோ ஒரு தரப்பு மகாத்மாக்களுக்கு மனசு கிடையாது, மனோ நாசம் நடந்துடுறதுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பரபிரம்மமாக இருக்கா, அந்த பரபிரம்மமாக இருக்கும் பொழுது மனம்னு ஒன்று இல்லாததால் மனம் பாதிக்கப்படுறதில்லை. அவளுடைய உடம்பு வந்து மறுபடியும் அந்த சதைய ரத்தம் உங்களுடைய உடம்பாக தானே இருக்குது, அதை போய் அந்த பாபங்கள் பீடிக்கிறது. அப்போ தான் அது வந்து கேன்சராகவோ இல்லை இன்னொரு விதமான வியாதியாவோ வந்து நம்முடைய பாபங்கள்னா அவள் உடம்பை சாப்பிட்றது ஒரு வியாதியாக வந்து அது அவங்க வந்து மனசார ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கிறாங்கன்னா அதுக்காகவே அவங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் நாம் வந்து எப்பொழுதுமே அவள் நமக்காக பண்ணின தியாகத்தை நினச்சி நினச்சி, அவர் எப்பொழுதுமே எல்லா இடத்துலையும் இருக்கார். அப்போ ஒரு இடத்துல இருந்தால் நம்ம எல்லோரும் திருவண்ணாமலைக்கு வந்து அந்த இடத்துல அவருடைய சரீரத்தை பார்த்து அதுதான் அவர் அப்படிங்கிற ஒரு நினப்பில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவர் வந்து எல்லாரோடைய இதயத்திலேயே குடிகொண்டிருக்க, முன்னைய விட இன்னும் க்ளோஸாக நமக்கு நெருங்கி வந்திருக்க, அவருடைய நாமத்தில் யோகி ராம்சுரத்குமார் அப்படிங்கிற அந்த மந்திரம் அந்த நாமத்தில் அவர் பூரணமாக இருக்க, அவருடைய அருள் அதில் முழுமையாக இருக்குது, அவருடைய பவர் அதில் முழுமையாக இருக்குது. நம்ம அப்போவே சொல்வார், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்து இந்த பிச்சைக்காரனை பார்க்கணுங்கிறது இல்லை, இருந்த இடத்துல நீங்கள் இந்த பிச்சைக்காரனோட நாமத்தை சொன்னால் இந்த பிச்சைக்காரன் முடி வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு லேடி கேட்டபோது இந்த பிச்சைக்காரன் வந்து எப்படி சாமி நாங்கள் கண்டுபிடிக்கிறது நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், இந்த பிச்சைக்காரன் வண்ணத்து பூச்சியாக வருவேன்னு சொல்லி சிரித்தார். அப்போ தான் அந்த இது நடந்தது, வண்ணத்து பூச்சியாக வருவேன்னு அவர் வாயால் சொன்னது. அதனால் பகவான் இன்னைக்கு பல ரூபங்களில் பல விதங்களில் அவருடைய இருப்பை நமக்கு வெளிப்படுத்தினே இருக்கார். நம்ம அவரை கூப்பிட்ட மாத்திரத்தில் அவருடைய அருளும் அவருடைய உதவியும் அவருடைய பாதுகாப்பும் அவருடைய வழிகாட்டுதலும் கிடச்சிட்டே இருக்குது. நாம் அவருக்கு என்ன பண்ணணும், நமக்கு அத்தனை அவர் பண்ணியிருக்கார், நாம் அவருக்கு என்ன பண்ணணும்னா அவருடைய நாமத்தை கொண்டு எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் சேர்க்கணும். நாம் அவருடைய நாமத்தில் எப்படி நம்ம இன்றைக்கி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கணும். அந்த நாமத்தை நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும், ஸ்ப்ரெட் பண்ணணும். அவருடைய உபதேசங்கள்லாம் மணிமணியாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அதை கடைபிடித்து ஒரு கடை தேர்ற மாதிரி இருக்குது. அதனால் அந்த உபதேசங்களையும் நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும், எல்லா மக்களுக்கும் கிடைக்க செய்யணும். இதுதான் நம்ம அவருக்கு செய்யக்கூடிய நன்றி. அவர் சொல்லுவார், இந்த பிச்சைக்காரனோட நாமம் யோகி ராம்சுரத்குமார் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே பெரிய நன்மையை செய்யும். அது மட்டுமல்ல, இந்த பிச்சைக்காரனுடைய தந்தையின் பணிக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் நம்ம வந்து நாமும் சொல்லும் பொழுதே நாம ஜெபமும் நடக்கிறது, பகவானுடைய பிரசன்ஸும் நமக்கு கிடைக்கிறது, அதோட நம்ம பகவானுடைய சேவை அவருடைய இறை பணிக்குரிய சேவையே நம்ம செய்கிறோம். அதனால் குரு சேவையாகவும் நடக்கிறது. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுருந்து நம்முடைய ஒவ்வொரு நாளையும் அவருடைய நாமத்தினால் நிரப்புவோம். அவருடைய கையில் நம்ம வெறும் கருவி மட்டுமே அப்படிங்கிற ஒரு நினைப்போட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள கடமைகளை எல்லாம் அவருக்கு அர்ப்பணம் செஞ்சே நடத்துவோம். கூடிய மட்டும் அவருடைய நாமத்தையும் உபதேசங்களையும் மற்றவர்களுக்கு எடுத்து செல்வோம். ஜெய் யோகி ராம்சுரத்குமார்.